வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளும் பல்வேறு பிரச்சனைகள்ல சிக்கி இருக்காங்க. இதுல பெரும்பாலானவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையா இருந்தாலும் அதற்கு எல்லாருமே பழி போடுவதோ என்னவோ இந்த வருஷத்து மீதுதான். அதாவது கொரோனா வைரஸ்ல இருந்து தோனியோட ஓய்வு வரை எல்லாத்துக்குமே மக்கள் 2020 மீதுதான் அதிகமா கோபம் கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த உலகமுமே 2020 வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நாடு மட்டும் இன்னுமே 2013 வாழ்ந்து கொண்டிருக்குங்க. அந்த நாட்டுடைய பெயர் தான் எத்தியோப்பியா. உண்மைதான், ஏன்னா எத்தியோப்பியாவில் காலண்டர் மற்ற நாடுகளுடைய காலண்டரை விட எப்பயுமே 7 இல்லைனா 8 வருஷங்கள் பின்தங்கி இருக்குமாமா. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வார நாட்களின் பெயரிடுதல் முதல் ஆண்டுடைய 12 மாதங்கள் வரை எத்தியோப்பியுடைய நாட்காட்டி விவிலிய நிகழ்வுடன் பெரிதும் பின்னி பிணைந்துள்ளதா சொல்கிறாங்க. உதாரணமாக வாரத்துடைய முதல் நாள் எஹிட் அப்படின்னு அங்கே அழைக்கப்படுது. இது எத்தியோப்பியுடைய தேவாலயத்தின் வழிபாட்டு மொழியான பண்டைய ஜூஸ் மொழியில் முதல் நாள் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கடவுள் வானங்களையும் பூமியையும் உருவாக்கிய தொடங்கிய முதல் நாள் இஹித் அப்படிங்கிறத காட்டுமாமா. அது மட்டும் இல்லாமல் எத்தியோப்பியாவில் இதன் சிக்கலான தன்மை காரணமாக எத்தியோப்பியர்கள் எல்லாம் கேலண்டரை கணக்கிட பயன்படுத்தப்படும் முறையை பெஹேத் ஹசாப் அல்லது எண்ணங்களுடைய கடல் அப்படின்னு அழைப்பாங்களாம். ஆதாமும் ஏவாலும் தங்களுடைய பாவங்களுக்காக வெளியேற்றப்படுவதற்கு முன்னாடி 7 ஆண்டுகள் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு இந்த கேலண்டர் அமைப்பு தொடங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருவரும் மனம் திரும்பிய பின்னாடி, அதாவது 5500 வருஷங்களுக்கு பின்னாடி அவர்களை காப்பாற்றுவதாக கடவுள் வாக்குறுதி அளித்ததாக பைபிள்லையுமே சொல்லப்படுதுங்க. முக்கியமாக எத்தியோப்பியன் மற்றும் கிரிகேரியன் காலண்டர்கள் இரண்டுமே இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தேதியை அவற்றுடைய கணக்கீடுகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக பயன்படுத்தப்படுது. இரண்டு கேலண்டர்களில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த தேதியை தீர்மானிக்க மாற்று கணக்கீடுகளும் பயன்படுத்தப்படுறதா சொல்லப்படுது. ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த 5500 வருஷங்களுக்கு பின்னாடி கிமு 7வது நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து பிறந்ததா எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் நம்புறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிகேரியன் காலண்டர் 1582 போப் கிரிகேரியால உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க. அவர் முன்பு பயன்படுத்திய ஜூலியன் கேலண்டரில் சில மாற்றங்களையும் செஞ்சிருக்காராம். கத்தோலிக்க திருச்சபையின் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த பல நாடுகள் இந்த கிரிகேரியன் நாட்காட்டியை ஏற்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டதாமா. அதை முதல்ல அறிமுகப்படுத்திய போப்பின் பெயரே இடப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் பல நாடுகள் இந்த புதிய முறையையும் எதிர்த்திருக்காங்க. இது அவர்களுடைய ஜூலியன் நாட்காட்டியில் இருந்து 11 நாட்களை விட கைவிட உத்தரவிட்டதாக சொல்லப்படுது. புதிய கேலண்டரை எதிர்த்து லண்டன் குடியிருப்பாளர்கள் வீதிகளில் இறங்கியிருக்காங்க. எங்கள் 11 நாட்களை எங்களுக்கு திருப்பி தரவும் அப்படிங்கிற கோரிக்கையை பாதகைகளையும் வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1752 வரை கிரிகேரியன் காலண்டரை ஏற்க நாடு மறுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. சோவியத் யூனியனும் 1918வது வருஷத்துக்கு வர அதன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் செல்வாக்கின் கீழே புதிய காலண்டரை ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் கிரீஸ் 1923 வரை மாற மறுத்துவிட்டதா. ரோமானிய தேவாலயத்தின் எந்த ஒரு காலனித்துவ சக்திகளும் தாக்கங்களும் இல்லாத ஒரே நாடு அப்படின்னா அது எத்தியோப்பியாவை தான் சொல்லணும். இந்த அலைகளால் பாதிக்கப்படவும் கிடையாது. மேலும் அதன் அசல் கேலண்டரை எழுதில தக்க வைத்து கொண்டதாகவும் இந்த எத்தியோப்பியா சொல்லப்படுதுங்க. கிமு 7 இயேசு கிறிஸ்து பிறந்ததா அங்கன்னு நம்பப்படுது. மேலும் அந்த ஆண்டு முதல் நாட்களை எண்ண தொடங்கியிருக்காங்க. அவர் கிபி 1 பிறந்தாரு அப்படின்னு பிற கேலண்டர்கள் எல்லாம் சொல்லியது. எத்தியோப்பியா பின்பற்றும் கேலண்டரில் இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த நாளில் இருந்து முன்னோக்கி நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் நாட்காட்டியுடைய கேலண்டர் 7 முதல் 8 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தியோப்பியன் கேலண்டரில் 1 வருஷத்துக்கு 13 மாதங்கள் இருக்கிறதாகவும் சொல்லுறாங்க. அவற்றில் 12 நாட்களில் 30 நாட்கள் மட்டுமே உள்ளதாமா. பாகுமே அப்படின்னு அழைக்கப்படுற கடைசி மாதம்
ஐந்து நாட்களுமே இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லீப் வருஷத்தில் ஆறு நாட்களும் இருக்காமா. இதற்கு மாறாக கிரகேரியன் கேலண்டரில் ஒரு மாதத்தில் 30 நாட்களுக்கு குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கும் நாட்களும் இருக்குது. ஜூலியன் நாட்காட்டியில் ஜூலியஸ் சீசர் மற்றும் அகஸ்டஸ் பெயரிடப்பட்ட மற்றும் தலா 31 நாட்கள் கொண்ட ஜூலியன் நாட்காட்டி மன்னர்களின் தங்களுடைய பெயர்களை கொண்ட மாதங்களின் கூடுதல் நாட்களை சேர்த்ததன் விரைவாதான் சில வேறுபாடுகள் ஏற்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தியோப்பியன் நாட்காட்டியில் லீப் ஆண்டு சுழற்சி பைபிளின் 4 சுவிசேஷங்களுடன் தொடர்புடையதாகவும் சொல்லியிருக்காங்க. எத்தியோப்பியன் லீப் ஆண்டுக்கு பின்னாடி முதல் வருடம் ஜான் ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம 6 எபாகோமினல் நாட்களை கொண்ட ஒரு ஆண்டு பாரம்பரியமாகவும் இந்த லூக்கா ஆண்டா சொல்லப்படுது. அடுத்ததா எத்தியோப்பியன் கேலண்டரில் 13வது மாதமான பாகுமே எபஹோமின் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததா சொல்றாங்க. அதாவது ஒரு வருஷம் கணக்கிடப்படும் நாட்கள் மறக்கப்பட்ட நாட்களாக இருக்கு. இந்த மாதத்தில் ஒரு லீப் ஆண்டில் 5 நாட்கள் இல்லைனா 6 நாட்கள் மட்டுமே இருக்குமாமா. எத்தியோப்பியன் நாட்காட்டியின்படி ஒரு வருஷத்தில் 365 நாட்கள், அதாவது 6 மணி நேரம் 2 நிமிடங்கள் மற்றும் 24 வினாடிகள் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒவ்வொரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை 6 மணி நேரம் வந்து 24 மணி நேரமாக சேகரிக்கப்படுது மற்றும் ஒரு லீப் ஆண்டில் 6வது நாளாக மாறும். 600 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 நிமிடங்கள் மற்றும் 24 வினாடிகள் ஒரு முழு நாள் வரைய சேர்த்து 7வது நாளாகவும் மாற்றுறாங்க. இதை எகிப்தேரியர்கள் ரெனா மில்ட் மற்றும் ரெனா லெலிட் அப்படின்னு அழைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நவீன கால எத்தியோப்பியாவில் அதன் பண்டைய கேலண்டரை இன்னுமே பின்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் கேலண்டர் வேறுபாடு காரணமாக பயணிகள் எந்த அசௌகரியங்களையும் அனுபவிக்கிறதில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. பெரும்பாலான எத்தியோப்பியர்கள் கிரகேரியன் காலண்டரை அறிந்திருக்காங்க. சிலர் இரு கேலண்டர்களையும் மாறி மாறி பயன்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சொந்த கேலண்டர் முறையை கொண்ட உலகத்துடைய சில நாடுகளில் ஒன்னா சொல்லப்படுற இந்த எத்தியோப்பியா உலகத்துடைய பிற பகுதிகளில் இருந்து வேறுபட்ட நாட்களில் முக்கியமான விடுமுறைகளை கொண்டாடுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக எத்தியோப்பியா புத்தாண்டில் செப்டம்பர் 11 அன்னைக்கு சொல்கிறாங்க. ஜனவரி 1 இல்லை, கேலண்டர் வெளிநாட்டு பயணிகளுக்கு புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் 2 வெவ்வேறு கொண்டாட்டங்களை நடத்துவதற்கான சரியான காரணத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. அதாவது நம்ம வாழும் இந்த உலகத்தில் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பண்பாடுகள் நிறைந்துதான் இருக்கு. மக்கள் தாங்கள் வாழும் நிலப்பரப்புக்கு ஏற்ற அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களையும் நம்பிக்கைகளையும் பின்பற்றி வாழ்ந்து வராங்க. ஆனால் உலக மையமாக்கலுக்கு பிறகு எல்லா நாடுகளையுமே மற்ற நாடுகளுடைய கலாச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் நுழைய தொடங்கியிருக்கு. உலகம் முழுவதுமே பல்வேறு நம்பிக்கைகள் இருந்தாலும் சில விஷயங்களில் மட்டும் அனைத்து நாடுகளுமே ஒரே புள்ளியில் தாங்க நிற்குது. அது முக்கியமானது நல்ல சக்தி என்று ஒன்று இருந்தால் அது தீய சக்தி அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அதிர்ஷ்டம் மீது துரதிர்ஷ்டத்தின் மீது அனைத்து மக்களும் அதிகமாகவே நம்பிக்கை கொண்டுள்ளனராகவே இருக்காங்க. துரதிர்ஷ்டம் அப்படின்னு வரும்போது அதில் எண்களும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கு. பல எண்கள் துரதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருந்தாலும் 13 அப்படிங்கிற எண் துரதிர்ஷ்டம் மற்றும் தீய சக்திகளுடைய அடையாளமாக உலகம் முழுவதுமே கருதப்பட்டு வருதுங்க. இதற்கு பின்னாடி பல அதிர்ச்சியளிக்கும் காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. அதாவது முதலாவது காரணமா இயேசு கலந்து கொண்ட கடைசி விருதுல 13 பேர் இருந்திருக்காங்க. இயேசுவை காட்டி கொடுத்தவர் யூதாஸ் இஸ்காரியேட், அதாவது அந்த விருது மேஜையில 13வதா அமர்ந்திருந்தவர் தான் அவர். அடுத்ததா 2வது காரணமா இதே மாதிரி நார்ஸ் புராணத்துல ஒரு கதையும் சொல்லப்படுதுங்க. 12 கடவுள்கள் விருந்தில் அமர்ந்திருந்த போது லோகி அழைக்கப்படாத விருந்தாளியா 13வதா அங்கே வந்தார். லோகி மற்ற கடவுள்களை ஒருவரை ஒருவர் கொன்றாராம். இது இறுதியில் பேரழிவை ஏற்படுத்திய நிகழ்வுக்கு வழிவகுத்ததாகவும் சொல்றாங்க. இதனால சில கடவுள்களின் மரணமும் நிகழ்ந்ததாமா. இயற்கை பேரழிவுகள் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவுமே அழிந்த பிறகு 2 பேர் தான் பூமியில பிழைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. 3வது காரணமா பாரம்பரியமாக தூக்கு மேடைக்கு 13 படிகள் இருந்தது. அப்போலோ 13 மட்டும்தான் இதுவரை தோல்வியுற்ற சந்திரனுக்கு சென்ற விண்கலமாகவும் சொல்லப்படுதுங்க. அதுல இருந்து ஆக்சிஜன் சிலிண்டரும் வெடிச்சிருக்கு. அதுல இருந்து விண்வெளி வீரர்கள் எல்லாருமே படுகாயம் முற்றாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அவங்கள சில நாட்களுக்கு பிறகு உயிர் பிழைத்ததாகவும் சொல்லப்படுது.
நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படின்னு சொல்லப்படுற கிறிஸ்துவத்தில் இருந்த ரகசிய அமைப்பு அக்டோபர் 13, 1307 வருஷத்தில் நைட்ஸ் டெம்ப்ளரை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி 13 அப்படிங்கிற எண்ணில் நிறைய துரதிருஷ்டமான நிகழ்வுகள் நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்த்துருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.